எல்லா புகழும் ரேவனுக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தான் அபர்வீன் அல்ஹம்துலில்லா மாஷா அல்லா ரமலான் மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாவது நோன்பை அடைந்தவர்களாக இருக்கிறோம் நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களையெல்லாம் அல்லாஹ் தலை ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தல்வானாக அமீன் நம் பெருமான அரசும் சுழலா ஹிலிஹிவசல்லம் அவர்களுடைய உம்மத்துக்கள் நம் எல்லோருக்குமான ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் சுபனம் இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கும் எனக்கு எவ்வளோ லட்சியம் இருந்தாலும் அது நமக்கு நிறைவை கொடுத்துருமா அப்படின்னு அது ஒரு பெரிய கேள்விக்குறிதானே நான் படித்த ஒரு நபித்தோழருடைய வரலாறு இது அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி ஒரு குறுநில அரசராக இருக்கிறார் அவருடைய பெயர் என்ன அப்படின்னா அதி இப்னு ஹாதிம் அதுதான் அவருடைய பெயர் தந்தை வழியில் அவருக்கு ஒரு ஒரு ஆட்சி பகுதி கிடைக்கிது ஆனால் அப்பா அளவுக்கு அவர்னால் நல்ல முறையில் ஆட்சி செய்ய முடியல காரணம் என்ன அப்படின்னா அரபுகள் அடிமையாக இருந்தாங்க அரபு நாட்டில் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இருந்தது நிறைய திருட்டுகள் நடந்தது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருந்தது அதே மாதிரி ஏழ்மை அங்கே வந்து வறுமை ரொம்ப அதிகமாக இருந்த ஒரு சூழல் இதை நினச்சி இவர் கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாராம் யார் ஹாதிமுக்கு இதை நினச்சி கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு நாள் என்ன ஆகுது ரசூல் சல்லா லாலிஸ்லாம் அவர்கள் மதீனாவிற்கு வந்துட்டாங்க இல்லையா அது தெரிஞ்ச உடனே எங்கே அவர் நம்மளை முஸ்லீமாக மாற்றி விடுவாரோ அப்படிங்கிற அந்த அச்சத்தில் இவர் என்ன செய்கிறார் நாட்டை விட்டு போயிடுறார் வேறு இடத்துக்கு போயிடுறார் அதனால் அவருடைய ஆட்சி வந்து பறி போயிடுது அதனால் ரசூல் செல்லம் அவர்கள் மீது பெரிய வெறுப்பு அவருக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இறை தூதர் செல்லலா இளைய அவர்களை பற்றி நிறைய நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் கேட்குறார் மனசு ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது ஆனாலும் தன்னுடைய ஆட்சி போனதுக்கு காரணம் ரசூல் செல்லாளிஸ்வர்கள் தானே அதனால் அவர் மேலே ஒரு வெறுப்பே இருந்துகிட்டே இருக்கு ஒரு நாள் என்ன நினைக்கிறாரு நேருக்கு நேராக போய் பார்த்து பேசிடுவோம் அப்போ தான் உண்மை என்னங்கிறது தெரியும் அப்படின்னு ஹாதி முடிவு பண்ணிவிட்டு ரசூல் செல்லாளி சிலம் அவர்களை நேரில் பார்க்கறதுக்காக வரார் நேரில் பார்க்க வரும்போது பெருமானார் அவரிடத்தில் எப்படி நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறத அவர் பதிவு செய்கிறார் நான் நான் வந்து இப்னு ஹாதிம் நான் ரசூல் செல்லாளி அவர்களுக்கு பல பல வகையில் நான் தொந்தரவு கொடுத்துருக்கேன் ஆனால் அவர் முத முதல்ல என்னை பார்க்கும்போது என்கிட்ட அவர் நடந்து கொண்டது எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தினது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அவர் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டது என்ன ஆகுது இவர் வர்றார் ரசூல் செல்லாலி செல்வம் அவர்கள் மக்களோட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இவர் போகிறார் இவர் இவர் அடையாளம் பார்த்துக்கிட்டு ரசூல் செல்லாளி செல்வம் அவர்களே இப்படி இவர் இடத்துல கேட்குறார் அதி இப்னு ஹாதிமா நீங்கள் இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இவ்வளவு பேரை பார்க்குறாரு என்ன ஞாபகம் வச்சுருக்காரு அப்படிங்கறது இவருக்கு தான் ஆம் நான் தான் அதி இப்னு ஹாதிம் அப்படின்னு நான் சொன்ன உடனே அவர் அவருடைய கண்களில் நான் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன் நான் வந்ததில் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார் ஹாதிம் வந்து அதை பதிவு செய்கிறார் ரசூல் செல்லாலி சிலமர்கள் என் அருகிலே வந்தார் என்னுடைய கையை அவர் பிடித்து கொண்டார் அந்த கையை பிடிச்சிக்கிட்டே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் ஆனால் ரசூல் செல்லாளி செலவம் உடைய வீட்டுக்கே அழைச்சிட்டு போகிறார் பல வகையில் அவர் பெருமானாருக்கு தொந்தரவு கொடுத்தவர் தான் நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறார் இதெல்லாம் விட நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் வீட்டுக்குள்ளே போன உடனே ஹாதிம் வீட்டுக்குள்ளே பார்க்குறார் ஒரே ஒரு போர்வை தான் இருந்தது கீழே விரிக்கிறது அதை ரசூல் சிலம் அவர்களே விரித்து அமருங்கள் அப்படின்னு சொன்னாரான் வேண்டாம் வேண்டாம் நீங்கள் அமருங்கள்னு இவர் அந்த போர்வையை தள்ளி ரசூல் செல்லாளி சிலம் இடத்தில் வச்சுருக்காரு ரசூல் செல்லாளி சிலம் அவர்கள் இல்லை நீங்கள் தான் விருந்தாளி நீங்கள் தான் அதில் அமரணும்னு மறுபடியும் அந்த போர்வை அவர் பக்கத்தில் தள்ளாங்க எவ்வளவு பெரிய நல்ல மனசு அது இவர் உட்கார்ந்துறார் உட்கார்ந்த உடனே ரசூல் செல்லாளி சிலமர்கள் தரையில் அமர்ந்து இவருடைய கையை பிடிச்சிட்டு கேட்டாரா ஆதிமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் மனநிறைவு பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் நான் எதற்காக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும் நான் என்னுடைய மதத்திலே இருக்கிறேனே அப்படின்னு அவர் சொன்ன உடனே பெருமானார் அதை இப்படி கேட்டிருக்கிறார்கள் நீங்க ஏன் இஸ்லாத்தை ஏற்பதற்கு தயங்குகிறீர்கள் அப்படிங்கறத நான் சொல்லட்டுமா இவருக்கு இவர் மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா சரி சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு ரசூல் செல்லாளி அவர்கள் ஒவ்வொரு விஷயங்களாக சொல்ல சொல்ல அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியல அமைதியாயிரு முதல் விஷயமாக ரசூல் செல்லாளிஸ்லம் அவர்கள் சொல்றாரு நீங்க ஏன் ஏற்கிறதுக்கு தயங்குறீங்கிறத நான் சொல்றேன் முஸ்லீம்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்கிறார்களோ அவர்கள் பலவீனமானவர்கள்னு நீங்க நினைக்கிறீங்க இங்கே இவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ரோமர்களும் பாரசீகர்களும் எப்போ வந்தாலும் இவங்க இல்லாமல் போயிடுவாங்க அந்த அச்சத்தால் தானே நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு மறுக்கிறீர்கள் அதனால தானே நீங்க தயங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க உண்மை தானே அரபு உலகத்திற்கே அப்பா அங்கே பாதுகாப்பு இல்லை அரபு அரபுக்காரங்களே பாரசீகத்தையும் ரோமையும் சார்ந்து தான் இருந்திருக்காங்க அப்போ இந்த நேரத்தில் முஸ்லீம் ஆயிட்டா நமக்கு பாதுகாப்பு இல்லையேங்கிற அந்த காரணத்திற்காக தானே நீங்க ஏற்காம இருக்கீங்க அப்படின்னு கேட்ட உடனே இவருக்கு என்ன பேசுவதுன்னு தெரியல அமைதி ஆயிடுறாரு எதுவுமே பேசல ரசூல் செலிசலம் அவர்கள் அடுத்த விஷயத்த சொல்றாரு என்னை படைத்து என்னுடைய உயிர் யாரினுடைய கைவசம் இருக்கிறதோ அந்த ஆண்டவன் மீது ஆணையாக நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் யமன் தேசத்தினுடைய தலைநகர் சன்ஹா அப்படிங்கிற பகுதியிலிருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக மக்காவிற்கு வந்து ஹஜ் செய்வாங்க இடையில இறைவனை தவிர வேறு யாருக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள் அப்படி ஒரு நிலை வரும் அதற்கு நீங்கள் முஸ்லீமாக மாறணும் அப்படின்னு சொல்றாங்க உடனே அவருடைய மனசு லேசாகுது எவன் தேசத்திலிருந்து ஒரு பெண் வராங்க அப்படின்னு சொன்னா இவர் ஆட்சி செஞ்ச பகுதியையும் தாண்டி தான் வரணும் அப்போ அப்படி ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்கு நான் நான் முஸ்லீம் ஆகணும் அப்படின்னு சொன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா அப்படி அவருடைய மனசு லேசாகுது அடுத்ததான் ரசூல் செல்லிஸ்லம் அவர்கள் மூணாவது ஒரு விஷயத்த சொல்றாங்க பாரசீகம் அதே மாதிரி ரோம் அப்படின்னு நம்ம பெருசாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அது எல்லாமே வெற்றி கொள்ளப்படும் நீங்கள் முஸ்லீமாக மாறினால் அது எல்லாமே சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய ஆசை தானே எப்போவுமே நாம் அவங்களுக்கு அடிமையாகவே இருக்கோமே அப்போ அதை வெற்றி கொள்வது அப்படிங்கிறது இவருடைய மனசுக்குள்ளே இருந்த ஒரு ஆசை அப்போ இதெல்லாம் ரசூல் சல்லாளி சிலம் அவர்கள் சொல்லும்போது அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது ரசூல் செல்லாளி சிலவர்கள் இதையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் முஸ்லீமாக மாறும்போது இங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் முஸ்லீமாக மாறும்போது இது நடக்கும் உங்களுக்கு ஆயுசு இருந்தால் இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இன்னொரு விஷயத்தையும் சூழ்ச்சல் ஆயிஸ்வர்கள் சொன்னாங்க ஒருத்தர் கை நிறைய தினார் எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வருவார் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வாங்குறதுக்கு ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நிலை இங்கே வரப்போகுது நம்ம எல்லோரும் முஸ்லீமாக இருக்கிற பொழுது சொன்னால் உடனே அவருடைய மனசு அப்படி லேஸ் ஆகுது வறுமையும் ஒழிய போது முஸ்லீம் ஆகிட்டோன்னா வறுமையும் அங்கே ஒழிஞ்சிரும் அதுக்கு நீங்க ஒருத்தரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு காரணமா நீங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் ரொம்ப அழகா பேசுறாங்க அவரால மறுத்து எதையுமே பேச முடியல கொஞ்ச நேரத்துல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் சுபகான அவர் பதிவு செய்கிறார் அவருடைய வாழ்நாளில் ரெண்டு விஷயத்தை அவர் பார்த்துறார் பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது அதே மாதிரி யமன் தேசத்திலிருந்து ஒரு பெண் தன்னந்தனியாக வந்து ஹஜ் பண்ணிட்டு போறாங்க அவங்களுக்கு இடையில எந்த தொந்தரவும் இல்லை அப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன் மூன்றாவதாக ரசூல் செல்ல அலி இஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இல்லையா கை நிறைய தினாரை எடுத்துட்டு ஒருத்தர் வருவார் அதை வாங்குறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அந்த காட்சியை மட்டும் நான் பார்க்கல இன்ஷா அல்லாஹ் அதுவும் நடக்கும் அப்படின்னு ஹாதிம் வந்து பதிவு செய்கிறார் இந்த செய்தி நூல் முஸ்லீம்லேயும் நூலாக இருக்குது இருக்கு சுஹானல்லா எவ்வளவு நேர்த்தியாக ரசூல் செல்லா அலி இஸ்லம் அவர்கள் பேசியிருக்காங்க ஒரு பேச்சாளராக நான் அதை அதை நான் எப்படி பார்க்குறேன்னா அவர் பேசக்கூடியது உண்மை சத்தியமான ஒரு விஷயத்தை அவர் பேசுகிறார் ஆனால் அதில் எக்ஸ்ட்ராவா எந்த வார்த்தைகளும் இல்லை இல்லையா எதிராளி ஆப்போசிட்ல உட்காந்துருக்கிறது ரசூல் செல்லாளிஸ்லம் அவர்களுக்கு அவ்வளவு தூரம் பிரச்சனை பண்ண ஒருத்தர் ஆனால் அவரிடத்துல கண்ணியமாக என்ன விஷயத்தை சொல்லணுமோ அதை முறையாக சொல்லி அவரை ஏற்க வைத்தது மட்டுமல்லாமல் அதுல நானும் ஒருத்தனாக இருக்கணும் நானும் அதற்காக செயல்பட தயாராக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ரசூல் செல்ல அழிச்சலம் அவருடைய பேச்சு இருந்திருக்கு இப்போ ஆதிம் வந்து ஒரு ஒரு குறுநில அரசராக இருக்கிற பொழுது அவருக்கு கிடைக்காத மன நிறைவு ரசூல் சல்லாஹ் இஸ்லாம் அவர்களுடைய முன்னிலையில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு நபித்தோழராக மாறிய பிறகு அவருக்கு மனசில் அமைதி கிடைக்குது ஆக இன்றைக்கான அந்த சொல் லட்சியம் உங்களுக்கும் எனக்கும் லட்சியமான அந்த சொர்க்கத்தை அல்லா தாலா நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனிடத்தில் இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள் அஸ்லாம் வலைக்கம்